இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்கும். குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிளகு வறுவல் பண்ண சின்னதாக 4 பூண்டு எடுத்து சதைச்சு வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டை லேசாக வதக்கிக்கோங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை இன்னும் கிறிஸ்பியாக்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.